அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வேப்பமர காட்டில் கோவில் தலை விருட்சமாக வளர்ந்துருக்கிற இந்த சமீபுரம் மாரியம்மனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த அம்மனை வழிபட்டா தீராத நோயும் தீருங்கிறது தான் இந்த கோவிலோட நம்பிக்கை. நன்றி கடனாக பக்தர்கள் செலுத்தக்கூடிய இந்த காணிக்கையும் இங்கே சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. காவிரியில் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சமீபுரம் மாரியம்மன். மகாவிஷ்ணுவின் தசவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையா கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையா மாயாதேவியும் அவதரிக்கிறாங்க. அப்படி அந்த இரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றமும் செய்யப்படுது. இதை கம்சன் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறத அறிய முடியாதவங்களா போறாரு. குழந்தைய கொல்ல துணிஞ்ச கம்சன் தேவகியின் அறைக்குல சென்று குழந்தைய தூக்கவும் முயற்சி செய்கிறார். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தான் உண்மையான அவதாரத்தை காட்டி நிற்கிது. அன்னையோட அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் சம்ஹாரமும் செய்யப்படுறான். மகா சக்தியாக தோன்றிய அந்த அம்மன் தன்னோட 8 கரம் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரிச்சு நிக்கிறான். இந்த தேவியே மகாமாரியனும் மாரியம்மனா கண்கண்ட தெய்வமா மக்களால சமயபுரம் மாரியம்மனா பூஜிக்கப்பட்டு வரா. ஒரு கூற்றா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில இருந்து அம்மனின் திருமேனி உக்கரம் மிகுந்து இருந்த காரணத்தால அங்க இப்போதும் இருந்த ஜிஎஸ் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்கிறார். அதன்படியே பணிவிட புரிகிறவங்க அந்த திருவுருவத்தை எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இழப்பாடுறாங்க. அவங்க இழப்பாறிய அந்த இடம் இப்போ சமயபுரங்கிற பேர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அதன் நினைவாதான் இப்போ இந்த திருக்கோவில் திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இளைப்பாறிய அந்த பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்கா வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையோட திருவுருவத்தை வச்சுட்டு சென்றாங்க. அப்படி அவங்க வச்ச இடம் மாரியம்மன் அருளாலயமாக திகழ்ந்து வருது. மேலும் அவங்க கண்ணூர் மாரியம்மங்கிற திருப்பேர் கொண்டும் அழைக்கப்பட்டு வராங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டையனோட அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயசூரன் பூ உலகில் இறப்பு நின்று விட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்துறார். அதர்மம் அழிஞ்சு தர்மம் தளத்தோங்க மும்மூர்த்திகளோட வேண்டுகோளுக்கிணங்க மாயாசூரனையும் அவரோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்களோட தலையை ஒட்டியானமாக அணிஞ்சு நோய்களோட கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றி சிறப்பம்பிக்க விளங்குது இந்த திருக்கோவில். இன்னைக்கும் கருவறையில் இருக்கிற அம்மனோட வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனோட தலை மீது எழுந்தருள் இருக்கிறத பார்க்க முடியும். மேலும் இந்த திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கிற சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கி வருது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரத்திற்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. கோவில் முகப்பில் இருக்கிற நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்லப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்டிருக்கிற இந்த திருக்கோவில் கிழக்கில் இருந்து சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கிறது சிறப்புக்குரிய விஷயம். தேரோடு வீதியில் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்குது. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பாகவும் சொல்லப்படுது. திருக்கோவிலை 2ஆம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபமும் அடங்கியிருக்குது. 2ஆம் திருச்சுற்று முடிவடைஞ்ச பின்னாடி உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடமும், அதனை தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் பார்க்க முடியும். கருவறைக்குள்ள செல்ற வாயிலோட இருபுறமும் துவார சக்திகளோட சுத உருவத்தை பார்க்க முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதியும் இருக்குது. கருவறைக்குள்ள மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் சொல்லப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரமும் காணப்படுது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்ட பகுதியில் தொட்டி போர் அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். அம்பாள் கருவறை குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக உக்கரத்தை தணிக்கிறதுக்காக தான் இந்த முறை மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லப்படுது. கருவறையோட இடதுபுறம் உற்சவ அம்மன் சன்னதி இருக்குது. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்ய
செய்யப்பட்டு வரும். சமயபுரம் அருகில் இருக்கிற அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜையும் அபிஷேகங்களும் நடைபெறும். காலை 7:30 மாலை 5:30 செய்யப்படுற அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு வருது. இதனால அம்மனோய் கொண்டவங்க, உடல்நலக்குறைவை இருக்கிறவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீட்டு இருக்கிறது வழக்கமாக இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாச்சி வழங்கி வரா. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதுங்கிறதால அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் மேற்கொண்டிருக்கிறது புதுமையான ஒன்றா சொல்லப்படுது. தங்க ஜடா மகடமும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டை முன்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மல்களோட மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சி தர காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளில் இடப்புறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலப்புறத்தில் கத்தி, சூணம், அம்பு, உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கியிருக்கிறாள். இடது காலை மடக்கி வச்சு வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களோட குறைகளை நீக்கி அருள் வழங்கிட்டு வரா இந்த மாரியம்மன். இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவையாக சொல்லப்படுது. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் வடமேற்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடப்புறமாக மகமாயி தீர்த்தமும், திருக்கோவிலோட வடமேற்கே இருக்கிற வாயு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் உபக்கோவிலான ஆனந்த வெள்ளி உடனிறை போதீஸ்வரர் திருக்கோவிலும், அக்னி தீர்த்தமும், அருள்மிகு கனகாம்பிரை உடனுரை முக்தீஸ்வரர் திருக்கோவிலோட தெற்கு பகுதியிலும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் தென்கிழக்கு பகுதியில் ஜடாயு தீர்த்தமும் அமைஞ்சிருக்குது. மேலும் இந்த திருக்கோவிலில் மற்றொரு உபக்கோவிலாக சொல்லப்படுற அருள்மிகு உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் திருக்கோவிலோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் கங்கை தீர்த்தம். தைப்பூச திருவிழா, பூச்சொறியிறது, சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா முக்கிய திருவிழாவாக சொல்லப்படும். தை மாதத்தில் 11 தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும். 10 திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிருந்து மாரியம்மனுக்கு சீர்பெறும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொறிதலும் நடைபெறுது. மகிஷாசுரனை வதம் செஞ்சு பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செஞ்சு பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சுரபியாக மாரியம்மன் பேர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கிறாள். அந்த அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறப்ப 28 நைவேத்தியம் கிடையாதுன்னு சொல்லப்படுறது சிறப்புக்குரிய விஷயம். இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளுமாவு மட்டுமே படைக்கப்பட்டு பூச்சொறிதல் விழா நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளை செஞ்சு பூத்தட்டுக்களையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்வாங்க. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திர முத செவ்வாய்க்கிழமையில் சித்திர பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணம் அடைஞ்ச உடனே சிவபெருமானிடம் இருக்கிற சர்வசக்தியும் பெற்று படைத்தல் கொடியேற்ற முதல் நாள் காத்தல் சொல்லப்படுற ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்கிறது. 5 திருநாளில் அழித்தல் திருத்தேரில், 10 திருநாளில் மறைத்தல் ஊஞ்சல் பல்லாக்கு உற்சவம், 11 திருநாளில் அருள் பாலித்தல் தெப்பம், 13 திருநாள்னு 5 தொழில்களும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிஞ்சு வர்றது இந்த கோவிலில் சித்திரை திருவிழாவோட தனி சிறப்பாக சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாத முதல் செவ்வாய்க்கிழமையில் நடைபெறும். இந்த நாளில் மாநிலத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 1000 பக்தர்கள் பங்கேற்று தேர்வடம் பிடித்து செல்வது, மேலும் அழகு குத்தி கொண்டும் பால் குடம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தி வந்து அம்மனை வழிபடுவாங்க. வைகாசி மாதத்தில் 15 பஞ்ச பிரகார திருவிழா நடைபெறும். ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருநாளும் கொண்டாடப்படுது. இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் யானை, தங்கசிம்மம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா வர்றது நடைபெறும்.
இந்த கோவிலோட சிறப்பே அம்மனோ கண்டவங்க இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கு வர இருந்து வழிபாடு செய்கிறது தான். இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுறது வழக்கமாகவும் இருந்து வருது. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் தங்களோட வேண்டுதலை மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறின பின்னாடி அம்மனுக்கு உருவம் வச்சு வழிபடுவாங்க. கோழி ஆடுகளை காணிக்கையா தந்து வழிபடுவாங்க. இங்க அமாவாசை வழிபாடு சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுது. நன்றி நண்பர்களே, பக்தர்களோட மனங்குளிர செய்யற இந்த சாமிபுரம் மாரியம்மனை நீங்களும் சென்று தரிசிச்சு உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை பெற்று பயனடைங்க. நன்றி நண்பர்களே, இந்த பதிவுல சாமிபுரம் மாரியம்மனோட வரலாறு பத்தியும் கோவிலோட சிறப்பை பத்தியும் பார்த்தீங்க. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.